ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th 12th இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் இப்போ இந்த வீடியோ பார்க்க வந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் சேனலையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாட் ஆஃப்டர் 12th? சார், நாங்கள் என்ன 12th முடிக்கல, அதுக்குள்ளாடி எதுக்கு சார் 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எதுக்கு சார் இப்போயே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்கலாம். நிறைய பேத்துக்கு என்ன தெரிய மாட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th அப்புறம் நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ இருக்க இந்த 2 மாதத்தையோ இல்லை ஒரு இந்த 3 மாதத்தையோ, அதாவது எக்ஸாம் முன்னாடி நான் சொல்கிறது பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி இருக்க இந்த 2 மாதத்தையோ இல்லை ஒரு 3 மாதத்தையோ நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம, அதாவது நம்ம லைஃபுக்கு முக்கியமான இந்த 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட படிப்புக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணலாம் படிக்கலாம். ஏன் இதை நம்ம சொல்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, அதாவது 12th அப்புறம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியும். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போனோம் அப்படின்னா டிஎன் காசா அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அட்டன் பண்ணணும். இன்ஜினியரிங் போனோம் அப்படின்னா டிஎன்இஏ அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரி படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஎன்ஏயூ அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதணும், அது வந்து வேறு ட்ராக்கு. சப்போஸ் வெட்டினரி டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 12th மார்க்கே உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குது, பிஎன்ஒய்எஸ் கவுன்சிலிங் இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இது நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, ஓகே நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், 12th முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி நிறைய பேர் ஒரு அவேர்னஸே இல்லாதனால தான் நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா 12th மார்க்குக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல அந்த அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வச்சுக்கலாம் சரியா. அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கவுன்சிலிங்கோட மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுனா தெரிய மாட்டேங்குது. கவுன்சிலிங்னா என்ன சார், கவுன்சிலிங்னா ஏதோ கவுன்சிலிங் கொடுக்குறாங்க போல, ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க போல, அப்படி கிடையாது. நம்ம வந்து இன்ஜினியரிங் சீட் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். கவுன்சிலிங்னா நீங்கள் எடுக்கிற 12th மார்க்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200 என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மார்க்கை ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. என்னென்ன மார்க் எடுத்துக்குவாங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு உங்களோட மேக்ஸ் மார்க்கை அப்படியே 100 எடுத்துக்குவாங்க, ஃபிசிக்ஸ் மார்க்கையும் கெமிஸ்ட்ரி மார்க்கையும் 2 டிவைட் பண்ணி அது ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்து 100 வந்துடும். அப்போ 200 எவ்வளோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க சரியா. அப்போ 200 எவ்வளோன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுவாங்க சரியா. அப்போ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரேங்க் வந்து வெளியிடுவாங்க. அப்போ நீங்கள் எத்தனை ரேங்க்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க. அப்படிங்கிறப்ப நான் இப்போ இதை பற்றி எதுக்கு பேசுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மார்க் எந்த அளவுக்கு முக்கியம், ஃபிசிக்ஸ் மார்க் எந்த அளவுக்கு முக்கியம், கெமிஸ்ட்ரி மார்க் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா மேக்ஸில் 1 நீங்கள் வந்து அது எடுத்தீங்க அப்படின்னா 1 அதிகமாக எடுத்தீங்கன்னா அதாவது 1 கட் ஆஃபில் உங்களுக்கு அதிகமாகச்சுன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 3000 மேலே போயிடுவீங்க. 1 நீங்கள் கம்மி ஆகிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 கீழே வந்துடுங்க உங்களோட ரேங்க். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. நம்ம நினச்சிக்கிறோம் ஏ 1 தான் போட்டோம், ஒரு 2 தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் எவ்ரி 1 அண்ட் 2 ஆல்சோ என்னது வெரி வெரி என்னது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன பண்ணிட்டு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் 12th முடிச்சதுக்கப்புறம் போய் ஒவ்வொரு காலேஜ் வாசலில் நின்று எனக்கு வந்து மார்க்கே இல்லை, எனக்கு எப்படியாவது சீட்டு கொடுங்க எப்படியாவது சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸை ஏற்கனவே நம்ம கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் திரும்பவும் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் கஷ்டப்படுத்த போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள் திங்க் பண்ணி ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் சரியா. அதனால 12th மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக என்ன ஆகும் சொல்லி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். அதனால தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th மார்க் என்ன பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தயவுசெய்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த இருக்கக்கூடிய இந்த 2 இல்லை அந்த 3 நீங்கள் நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணால் போதும்,
படித்தாவே போதும். இந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் இருக்குது. இதுக்காக தான் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்துக்கு அப்புறம் நம்ம கவுன்சிலிங் பற்றின வீடியோஸ் வந்து நிறையா நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம சேனல் வந்து நீங்கள் டுவெல்த் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நல்ல காலேஜ் எடுக்கிற வரைக்கும் நம்ம சேனல் உங்கள் கூடயே இருக்க போது, வேணா நீங்கள் ஒரு சீனியர்ட்டு கேட்டு பாருங்கள், நல்லபடியாக நம்ம என்ன பண்ணுவோம், உங்களை கைட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவோம், நல்ல காலேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணுற அளவுக்கு கவுன்சிலிங்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம சேனல் கூடயே இருக்கும். அதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய என்னன்னா டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுக்கணும். இத்தனை நாள் நீங்கள் நினச்சிட்டே இருக்கலாம், இதை இந்த புக்கை படித்து நம்ம என்னடா லைஃப்பில் எங்கடா உதவ போகுது, இந்த புக்கை படித்து லைஃப்பில் எங்கடா உதவ போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டே இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் டுவெல்த் முடிச்சோடனே நினைப்பீங்க, ஓ இந்த புக்கை படித்து இந்த இவ்வளோ மார்க் எடுத்தனால நம்ம இந்த காலேஜில் இருக்கிறோம், மார்க் எடுக்காதனால இப்போ இப்படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காலேஜுக்காக எப்படி நம்ம கெஞ்ச வேண்டியிருக்கு நம்ம பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த 2 மாதத்தை நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணி நல்லபடியாக நான் வந்து அப்படியே 24 மணி நேரம் படிங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற நேரத்தை படிக்கிற நேரத்தை நல்லா கான்சன்ட்ரேட்டோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல கோர்ஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஜாயின் பண்ண முடியும். நல்ல கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல மார்க் எடுத்திங்கன்னா. நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. நல்ல கம்பெனிஸ்லேருந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்கன்னா நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை நீங்கள் நல்லபடியாக செட் பண்ணிக்கலாம். நல்ல ஃபுல் பேக்கேஜோட நல்ல பேமெண்ட்டோட நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் போய் படித்து முடிச்சோடனே உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு குறைவாக இருக்குது. இந்த வருஷம் உங்களுக்கே தெரியும், அதாவது இந்த வருஷம் வந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 பேர்த்துலேருந்து 80,000 பேர்த்துக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஜாப் வந்து எப்பயுமே ஓப்பன் ஆகிட்டே தான் இருக்கும், ஆனால் அவங்க தேடுற ஆட்கள் வந்து கிடைக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்கும் போதே டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து மனப்பாடம் மட்டும் பண்ணி தான் நம்ம இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிச்சுட்ருக்கோம். நீங்கள் காலேஜ் வந்த பின்னாடி உங்களோட அந்த ஸ்டடீஸ் ஆக்டிவிட்டீஸே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிடும். அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த 2 மாதத்தை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாலியாக நீங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முக்கியமான இந்த 2 மாதத்தை என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டிட்டு தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தை நம்மளோட லைஃபுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க. மற்ற பசங்க விளாண்டுட்டுருக்காங்க, அவன் விளாண்டுருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வீட்டுக்கு ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்க, ரிலேஷன் வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விசாரம் உங்கள் வேலையை என்ன பண்ணுங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லபடியாக என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். உங்களால் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைச்சா மட்டும்தான் நல்ல கெரியர் வந்து உங்களுக்கு செட் ஆகும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு படித்து வேலை இல்லை, நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பொய்யான தகவல். இன்ஜினியரிங் நல்லபடியாக படிக்கலை அவங்களாம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான தகவல். அதனால் நல்ல காலேஜில் படித்தோம்னா நமக்கு நல்ல ஜாப் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.